जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर। वेदमदम தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். புராணம் தொடர்கிறது. கற்பனையே ஆனாலும் கருத்துள்ளதே. புராணங்களில் வெறும் கற்பனையும் எங்காவது இருக்கலாம்தான். பிற்காலத்தவர்கள் இடைச்செருகலாக இன்டர்போலேஷன் என்பதாக சிலதை நுழைத்துவிட்டும் இருக்கலாம். ஆனால் எது வெறும் கற்பனை, எது இடைச்செருகல், எது மூலரூபம் என்று யார் நிர்ணயிப்பது? அவரவரும் தங்களுக்கு இடைச்செருகலாக தோன்றுவதை நீக்கிவிடுவது என்று ஆரம்பித்தால் அத்தனை கதைகளும் போய்விடும். மூலக்கதை என்றே ஒன்று நிற்காது. அதனால் சில தப்புகள், கோளாறுகள் இருப்பதாக தோன்றினாலும் கூட இன்றைக்கு நம் கைக்கு எந்த ரூபத்தில் புராணங்கள் வந்திருக்கின்றனவோ அதை அப்படியே வைத்து ரட்சிக்கத்தான் வேண்டும். அதிலே ஏதாவது கட்டுக்கதை இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். அது நம் மனசை பகவானிடம் கொண்டு போய்விட்டு சாந்தப்படுத்துகிறதோ இல்லையோ? கடைக்கு ஒரு பண்டம் வாங்க போகிறோம். நல்ல சரக்காக கிடைக்கிறது. நம் உத்தேசம் பூர்த்தியாகிவிட்டது என்று சந்தோஷப்படுவதா? அல்லது கடையில் இன்ன குறை இருந்தது, கடைக்காரனிடம் இன்ன தோஷம் இருந்தது என்று சொல்லி அதிருப்திப்படுவதா? பூகோள, ககோள, வானியல் வர்ணனைகள், மன்மந்திரம் முதலான கால வர்ணனைகள் எங்கேயாவது தப்பி போனால்தான் போகட்டுமே. இதையெல்லாம் தெரிந்து கொள்ளத்தான் ஜியாகிரஃபியும் அஸ்ட்ரானமியும் ஹிஸ்டரியும் இருக்கிறதே. ஜியாகிரஃபியிலும் ஹிஸ்டரியிலும் அஸ்ட்ரானமியிலும் கொடுக்க முடியாத பரமாத்ம தத்துவத்தை, பக்தியை, தர்மத்தை சொல்கிற லட்சியத்தை புராணம் பூர்த்தி பண்ணுகிறதோ இல்லையோ? திரேதாயுகம் என்ற அத்தனை லட்சம் வருஷம் முன்னாடி ராமர் இருந்திருக்க முடியாது. அப்போது ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நாகரிக வாழ்வு ஏற்பட்டே இராது என்கிறது போல பல வாதங்கள் செய்கிறார்கள். இதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ராமர் திரேதாயுகத்தில் இல்லாமலே இருந்திருக்கட்டும். இப்படியே அதற்கு முந்தி கிருத்தயுகத்தில் நடந்ததாக சொல்லப்படும் கதைகள் அவ்வளவு பூர்வ காலத்தில் நடந்திருக்காமலே இருக்கட்டும். எல்லாம் ஒரு 7000-8000 வருஷத்துக்குள் நடந்தது என்றே வைத்துக்கொள்ளலாம். அதனால் ஸ்ரீ ராமச்சரித்திரமோ மற்ற கதைகளோ மதிப்பிலே குறைந்து விடுமா? அவற்றால் நாம் பெறுகிற படிப்பினை கெட்டுப்போய்விடுமா? புராணத்தில் சொல்லியுள்ள கதைகளின் காலம் தப்பு என்பது போலவே இந்த புராணங்கள் ஏற்பட்ட காலத்தை பற்றியே சொல்வதெல்லாமும் தப்பு என்கிறார்கள். 5000 வருஷத்துக்கு முந்தி கலியுக ஆரம்பத்தில் வியாசர் புராணங்களை கொடுத்தார் என்பது சாஸ்திரங்களில் சொல்லியுள்ள விஷயம். அவருக்கு முன்பே புராணம் உண்டு. சாந்தோக்கிய உபநிஷத்தில் நாரதர் தாம் அத்தியயனம் பண்ணின வித்தைகளின் பெயரை சொல்லும்போது அவைகளில் ஒன்றாக புராணத்தை குறிப்பிடுகிறார். அதனால் வேத உபநிஷத காலத்திலேயே புராணம் இருந்ததாக தெரிகிறது. பிற்கால ஜனங்களின் குறைந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே இருந்த வேதங்களை வியாசர் பல சாகைகளாக பிரித்து கொடுத்தது போலவே இந்த புராணங்களையும் தாமே விரிவாக எழுதி கொடுத்திருக்கிறார் போல் இருக்கிறது. ஆனால் இங்கிலீஷ் படிப்பாளிகள் புராணங்கள் அவ்வளவு பழையவை இல்லை என்கிறார்கள். இருந்துவிட்டு போகட்டுமே. சென்னை டவுனில் உள்ள கந்தசாமி கோயிலில் ஜே ஜே என்று கூட்டம் சேருகிறது. நல்ல சாநித்தியம் இருக்கிறது. அங்கே நல்ல பக்தி ஏற்படுகிறது. சன்னிதானம் நம் துக்கத்தை போக்கி அருள் சுரக்கிறது என்றால் அதுதான் கோவிலின் பிரயோஜனம். இதிலே திருப்திப்படாமல், இந்த கோவில் எப்போது கட்டியது, அருணகிரிநாதர் காலத்தில் இது இருந்ததா, அவர் திருப்புகழ் பாடியிருக்கிறாரா என்று கேட்டுக்கொண்டு போவதில் என்ன அர்த்தம்? இம்மாதிரியானதுதான் புராண காலத்தை பற்றிய ஆராய்ச்சிகளும். நம் மன அழுக்கை, சித்த மலத்தை போக்குவதுதான் புராணங்களின் லட்சியம் என்பதை நினைவில் வைத்து பயபக்தியோடு படித்தால் இப்போது எழுகிற அநேக ஆக்ஷேபங்களுக்கு இடமிராது. ஆராய்ச்சி கீராய்ச்சி ரிசர்ச் என்று சொல்லிவிட்டால் உடனே நாம் நம்பிவிடுவது என்பதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய சூப்பர்ஸ்டிஷனாக, மூடநம்பிக்கையாக இருக்கிறது. இப்போதைய ஆராய்ச்சிகளிலும் நிறைய பொத்தல்கள், குறைகள் இருக்கத்தான் செய்கின்றன. இது சரியாக இருந்து புராணம் கற்பனையாக இருக்கிற இடத்திலும் கூட நல்லதை செய்தவன் வாழ்ந்தான், தப்பை செய்தவன் கெட்டான்
இப்படி கெட்டவர்களையும் அநேக சந்தர்ப்பங்களில் பகவான் கை தூக்கி விட்டிருக்கிறான் என்பதை புராணம் நம் மனசில் அழுத்தமாக பதிப்பிக்கிறதால் அதன் உத்தேசம் பூர்த்தியாயிற்று என்றுதான் அர்த்தம். நவீன மனப்பான்மைக்காரர்கள் மட்டுமின்றி சாஸ்திரஜர்கள் சிஷ்டர்கள் கூட புராணத்தை இரண்டாம் பட்சமாக நினைத்து வருவதாக எதனாலோ ஏற்பட்டுவிட்டது. மற்ற சாஸ்திரங்களில் வாக்கியார்த்தம் உபன்யாசம் பண்ணுகிறவர்களை விட புராண பிரவசனம் செய்யும் பௌராணிகர்கள் தாழ்த்தி என்ற அபிப்பிராயமும் இருக்கிறது. ஆனால் மகா மகோபாத்தியாய பட்டம் பெற்ற மகா பண்டிதர்களான யஜ்ஞஸ்வாமி சாஸ்திரிகள், காபே ராமச்சந்திராச்சார் முதலியவர்கள் புராண பிரவச்சனம் நிறைய பண்ணி வந்திருக்கிறார்கள். இப்போது ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா 18 புராணங்களை கண்டுபிடித்து தமிழில் சுருக்கியாவது அச்சு போடுவதே காரியமாக இருக்கிறார். ஸ்ரீ சோமதேவ சர்மா அமரராவதற்கு முன் கூறியது. வியாசர் தந்த செல்வம். வேதத்தில் இருப்பதை எல்லோருக்கும் நன்றாக விளங்க வைப்பதற்காக வேதங்களை வகுத்து கொடுத்த அதே வேத வியாசர் 18 புராணங்களை உபகரித்தார். 18 புராணங்களை அஷ்டாதச புராணம் என்பார்கள். வியாசரைத்தான் நான் முதல் ஜேர்னலிஸ்ட், பத்திரிகை எழுத்தாளர், இன்றைய ஜேர்னலிஸ்ட்களுக்கெல்லாம் ஐடியலாக முன்னுதாரணமாக இருப்பவர் என்று நினைக்கிற வழக்கம். கதை, சரித்திரம், பூகோளம், தத்துவம், தர்மம், கலைகள் எல்லாவற்றையும் புத்திமான்களுக்கு மட்டும் இல்லாமல் பாமர ஜனங்களுக்கும் சுவாரஸ்யமாக தருவதற்கே அவர் புராணங்களை எழுதி பெரிய செல்வமாக கொடுத்திருக்கிறார். இதைத்தானே ஜேர்னலிஸ்ட்களும் செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் பெரும்பாலும் சுவாரஸ்யம், ஜனரஞ்சகம் என்பதோடு நிறுத்தி கொண்டு விடுகிறார்கள். வியாசர் பாமர ஜனங்களையும் தர்மத்தில் கொண்டு சேர்க்கவே பரமாத்மாவிடம் கொண்டு போய் விடுவதற்கே சுவாரஸ்யத்தை சாதனமாக வைத்து கொண்டார். அந்த சுவாரஸ்யத்தையே கோல், லட்சியம் என்று வைத்து கொண்டால் பத்திரிகைகள் தர்ம விருத்தமான, தர்மத்துக்கு முரணான விஷயங்களையும் பிரச்சாரம் செய்யும்படி ஆகிறது. வியாசரை முன்னோடியாக வைத்து கொண்டால் பத்திரிகைக்காரர்களின் எழுத்து சுத்தமாகிவிடும். லோகத்துக்கு ஒரு பெரிய நல்லது பிறக்கும். புராணம் நாளை தொடரும். ஜெய ஜெயசங்கரா, ஹரஹர சங்கரா, ஸ்ரீ மகாபிரிவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா.